ஒரு கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். நாம எசேக்கியேல் 37:3 நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது அவர் பதிலை கையிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு ஆற்றலை புதுப்பிக்கும்படியாக விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு உயிர் மீட்சியை, ஒரு ஆற்றல், ஒரு பவர், ஒரு வல்லமையை உனக்குள்ளே புதுப்பிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆற்றலை புதுப்பிக்கும்படியாக விரும்புகிறார். அந்த ஜெப ஆற்றலை புதுப்பிக்கும்படியாக விரும்புகிறார். அந்த மன்றாட்டு ஜெபத்தினுடைய ஆற்றலை புதுப்பிக்கும்படியாக விரும்புகிறார். நீ தியானம், வேத தியானம், ஜெப வாழ்க்கை, உன்னோட ஊழியம் எல்லாவற்றுக்கும் தேவையான ஆற்றலை, சத்துருக்களை மேற்கொள்ள, ஓ ஹல்லேலூயா, உன்னை சுற்றி வருகிற எதிரிகளை நீ வீழ்த்தி எழும்ப உனக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் புதுப்பிக்கும்படியாக விரும்புகிறார். God wants to restore the power inside you. ஆண்டவர் கேட்டார், இவைகள் எல்லாம் உயிர் அடையுமா? இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் உலர்ந்த எலும்புகள் காணப்படுதோ, ஒருவேளை உன் ஜப வாழ்க்கை உலர்ந்து போயிருச்சா, உன்னுடைய வேத தியான வாழ்க்கை உலர்ந்து போயிருச்சா, உன்னோட ஊழியம் உலர்ந்து போயிருச்சா, உன்னுடைய சுவிசேஷம் சொல்லுகிற அந்த வேகம் உலர்ந்து போயிருச்சா, dry bones, ஒருவேளை உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை உலர்ந்து போன ஒரு நிலைமையில, உயிர் இல்லாத ஒரு சூழ்நிலையில, மறித்து போன ஒரு நிலைமையில, உன்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை மரித்து போன நிலைமையில இருந்தா, உன்னுடைய என்னுடைய ஜப வாழ்க்கை, நம்மளுடைய ஊழிய வாழ்க்கை, நம்மளுடைய வரங்கள், நம்மளுடைய கனிகள், தேவன் உங்களுக்காக எனக்காக கொடுத்த திறமைகள், தாளந்துகள் ஒருவேளை உலர்ந்து போய் எல்லாம் மரித்து போயிருச்சு, என்னோட சூழ்நிலைகள், என்னுடைய பிரச்சனைகள் என்னை வந்து அமைத்திருச்சு, எனக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் நான் வந்து இழந்துட்டேன், எனக்குள்ள இருக்கிற வரத்தை நான் இழந்துட்டேன், எனக்குள்ள இருக்கிற கனிகளை இழந்துட்டேன், என் ஜப வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், என்னுடைய தியான வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், எல்லாமே உலர்ந்து போயிருச்சுன்னு சொல்றீங்களா? நீ ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற ஆற்றலை தேவன் இந்த நாளிலே உனக்குள்ள உண்டாக்க போறார். நமக்கு எல்லாம் தெரியும் அந்த 37 என்ன நடந்ததுன்னு. தேவன் தன்னுடைய ஆவி என்ன பண்ணாரு, உதினாரு, தம்முடைய வார்த்தையே. ஹல்லேலூயா, என்ன சொன்னாரு, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன பண்ண, தீர்க்க தரிசனமாக பேசுன்னு சொன்னாரு. ஏசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே உன்னுடைய உலர்ந்த எலும்புகளை பார்த்து நான் பேசுகிறேன், உன்னுடைய ஜப வாழ்க்கையை பார்த்து நான் பேசுகிறேன், உன் தியான வாழ்க்கையை பார்த்து நான் பேசுகிறேன், உன்னுடைய வரங்களை பார்த்து நான் பேசுகிறேன், உன்னுடைய அன்பை பார்த்து நான் பேசுகிறேன், உனக்குள்ள இருக்கிற திறமைகள், உனக்குள்ள இருக்கிற தாளந்துகள், உனக்குள்ள இருக்கிற அந்த சுவிசேஷ வேகம், உனக்குள்ள இருக்கிற ஊழியங்கள், உனக்குள்ளே தேவன் என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே உலர்ந்து போன எல்லாமே உயிரடையவதாக. இப்பவே அதுக்குள்ள ஓவனுடைய உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வருகிறது. இப்பொழுதே அவனுடைய உலர்ந்த வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய லைஃப் வருது இயேசுவின் நாமத்துல. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த பார்த்து கொண்டிருக்கிற இதே நேரத்துல இந்த வார்த்தை உன் காதுகளுக்குள்ளே கேட்கும் போது கர்த்தருடைய ஜீவன் உன்னை தொடது. உன் ஜப வாழ்க்கையை அவர் புதுப்பிக்கிறார், உன்னுடைய தியான வாழ்க்கையை புதுப்பிக்கிறார், உன்னுடைய ஊழியத்தை புதுப்பிக்கிறார், உன்னுடைய வேகத்தை புதுப்பிக்கிறார், உன்னுடைய ஆசையை புதுப்பிக்கிறார், உன்னுடைய வாஞ்சையை புதுப்பிக்கிறார், உன்னுடைய எண்ணங்களை புதுப்பிக்கிறார். தேவனுக்காக நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ எல்லாவற்றையும் ஒருவேளை நீ இழந்து போயிருக்கலாம், எல்லாமே மரித்து போன நிலைமையில் இருக்கலாம், கர்த்தர் மறுபடியுமாக எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே புதுப்பிக்கும்படியாக உன் ஜப வாழ்க்கை மறுபடியுமாக உயிர் வரப்போகுது. உன் ஜப வாழ்க்கைக்கு, உன்னுடைய தியான வாழ்க்கைக்கு, உன்னுடைய ஊழியத்திற்கு, உன்னுடைய அழைப்புக்கு, உன்னுடைய தரிசனத்திற்கு மறுபடியுமாக உயிர் வரும்படியாக கர்த்தர்
கர்த்தர் இந்த நேரத்துல உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட வார்த்தை உன்னை நோக்கி வருது. அவருடைய தீர்க்க தரிசன சத்தம் உன் காதுகள் கேட்க வந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து எழும்புக. கர்த்தருடைய அழைப்பு என் மேல இருக்குது. நான் ஆவியிலே இருக்கிறேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன், நான் தோற்க பிறந்தவன் அல்ல என்று சொல்லி வாய்களை திறந்து அறிக்கை எடுங்க. சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஆற்றலை தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஆற்றலை தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல, நீ அசாதாரணமானவள், நீ அசாதாரணமானவன். கர்த்தர் உன்னை அசாதாரணமா அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை அசாதாரணமான காரியங்களை செய்யும்படிக்கு அழைத்திருக்கிறார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னை மட்டும் உன்னுடைய உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறது மட்டும் அல்ல, உன் மூலமாக அநேக உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே உன்னை அழைக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய ஜீவன் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது.